காற்றில் பறக்கும் விமானத்திலிருந்து கடல்ல மிதக்கும் கப்பல்கள் வரைக்கும் எல்லாமே இந்த உலகத்துல அதிசயம் தான். அதே போல சிறிய கப்பல்களிலிருந்து மிகப்பெரிய கப்பல்கள் வரைக்கும் தண்ணீரில் எப்படி மிதந்து செல்கின்றது என்று எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும். கப்பல்கள் தண்ணீரில் மிதப்பதற்கு அறிவியல் பூர்வமாக மிதவை விதி என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக பல ஆயிரம் கிலோ எடை உள்ள கப்பல்கள் தண்ணீரில் எப்படி மிதக்கின்றது, அது மட்டும் இல்லாம மிதவை விதி என்றால் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வந்துருங்க. மிதவை விதி என்பது ஒரு திடப்பொருளை தண்ணீரில் வைக்கும் போது அந்த பொருளினால் தண்ணீரில் ஏற்படும் அழுத்தம் அதற்கு சமமான நீரை வெளியேற்றும். அதுவே தண்ணீரை விட திடப்பொருள் அதிக எடை கொண்டதாக இருந்தால் இந்த திடப்பொருளால் வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரிக்க செய்யும். இதனால் அந்த திடப்பொருள் தண்ணீரில் மூழ்கிவிடும். இதையே மிதவை விதி என்கிறோம். கப்பல்களை இங்கு திடப்பொருளாக வைத்துக் கொண்டால் இது கடலில் மிதக்கும் போது அதன் எடைக்கு சமமான தண்ணீரை கடல் பரப்பில் வெளியேற்றும். இதனால் வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு கப்பலின் எடையை விட சற்று அதிகமாக இருக்கும். இந்த நிலை மாறாமல் இருக்கும் வரை மட்டுமே கப்பல்கள் தண்ணீரில் மிதக்கும். ஒரு காலத்தில் மரக்கட்டைகளால் தயாரிக்கப்பட்ட கப்பல்கள் மட்டுமே தண்ணீரில் மிதக்கும் என்று நம்பப்பட்டது. இதை உடை தெரியும் வகையில் அமைந்ததே மிதவை விதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை.